அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமாக நிறைய முக்கியமான பதிவுகள் கொடுத்துட்டுருக்கோம், நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்டுருக்கோம், அதுமாரி டெய்லி பலன், வார பலன் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் அதில் அருமையான கமெண்ட் கொடுக்குறீங்க, நிறைய பேருக்கு அது தத்ரூபமாக பலிக்கவும் செய்யுதுன்னு சொல்லலாம். அதனால் இதை மேலும் மேலும் நல்லா எடுத்துன்னு போகிறக்காக புதுசாக இனி நிறையா லாங்குவேஜஸில் பண்ணலான்னு இருக்கோம். ஒன்று, ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். குரு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சுப கிரகம்னு சொல்லுவோம், அது முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அந்த குரு கிரகம் இப்போது வக்கரமடைய போகிறது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட 3ஆம் தேதி வரைக்குமே அந்த குரு வக்கரகதியில் இருக்க போகிறது. சரி, வக்கரம் அடைஞ்சால் என்ன நடக்கும், அதுவும் எந்த இடத்துல வக்கரமாகிறது, இப்போ கோச்சார் நிலைகளில் பார்க்கும்பொழுது சரி, இந்த குரு வக்கர பலன்களில் யாருக்கு நல்லது நடக்க போகிறது, யாருக்கு தீமை நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் 2 ராசிகளுக்கு டாப் கிளாஸ், எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லணும்னா நம்பர் 1 வந்து துலாம், நம்பர் 2 ரிஷபம். ஏன்னா இரண்டுமே சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் அப்படிங்கிறது அசுர குருன்னு சொல்லுவோம், பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு வந்து தேவ குருன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் பார்ட்டிகள். ஸோ இந்த இடத்துல ரிஷபத்துக்கும் சரி துலாத்துக்கும் சரி அற்புதமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லுவோம். சரி, மற்றவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன்கள் படக்க போகிறதுன்னு பார்க்கலாம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் 10ஆம் இடம்னு சொல்லுவாங்க, குரு வக்கரம் அடைகிறது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாகவோ சனி வக்கரமாகவோ இருந்ததுன்னா தொழில் பயங்கரமாக போகும். நீங்கள் சுய தொழில் செய்யக்கூடிய நண்பராக இருந்தாலும் சரி, நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி, வங்கித்துறைகளில் பணி புரியக்கூடிய பேங்கராக இருந்தாலும் சரி, இல்லை இல்லை சார் நான் சாதாரண ஒரு இடத்துல ஒரு பியூனாக இருக்கேன் சார் அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி தொழில் அபிவிருத்தி அடையும். அதே மாதிரி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். திடீர்னு பார்த்தா பெரிய பதவி தூக்கி கொடுத்துருவாங்க, பெரிய மேனேஜர் மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் பண்ண வேண்டிய நிலைமை கொடுக்கும். அதாவது 10 பேர் வேலையை நீங்கள் ஒருத்தரே கட்டி சமாளிக்கிற மாதிரி நிலைமை நடக்கும். ஆனால் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லை, சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேலை அடுத்த வேலை பார்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா வேலையில் அபாண்டமான பழி சுமத்துவாங்க, யாரோ செய்த குற்றத்தை நீங்கள் சுமக்க வேண்டிய நிலைமை. இவர் ரொம்ப நல்லவருங்கன்னு கொண்டு போய் சேர்த்து விட்டுருப்பீங்க, அவங்க தான் அந்த வேலையில் வந்து ஏதாவது திருடிட்டு ஓடி போயிருப்பாங்க, உங்களை வந்து மாட்டி வச்சுருவாங்க. அந்த பணத்தை வந்து நீங்கள் ஒரு நிறைய படத்தில் காட்டுற மாதிரி யாரோ ஃப்ரெண்டை கொண்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுவார், அவர் போகிறது கை கலவரான்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவார், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் யார் கூட்டு வந்தாங்களோ அவங்க பின்னாடி உட்காந்து மாமாட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் கவனமாக இருக்கணும். வேலையில் தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத பழி, ஃபஸ்ட்டு விஷயம் யாரையும் நம்பி கையெழுத்து போடாதீங்க. 10ஆம் இடம்னா கர்மஸ்தானம், அது சுக்கரனுடைய வீடு. குரு அந்த இடத்துல வக்கரமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் போக முடியாமல் இருக்கலாம், இல்லை வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது, எங்கேயார் வாங்கியிருக்கக்கூடிய பணம் வந்து திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறது, நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை கேடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியாருடைய உடல்நிலைகளில் கவனம்னா கவனம், உச்சக்கட்ட கவனம். சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மாமியார் அல்லது மாமனார் இவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் ரொம்ப அதிகப்படியான அக்கறை காட்ட வேண்டிய நேரம் ஃப்ரம் அக்டோபர் டு, அதாவது அக்டோபர் நவம்பர் தான் இருக்கிறதுலே மோசம். ஏன்னா சனியும் வேறு வக்கரமாக இருக்குது, கண்டகச்சனி, அதில் குருவும் வக்கரமாக இருக்குது. ஸோ அந்த 2 மாதம் கிட்டத்தட்ட ஒரு மத்தளம் மாதிரி 2 சைடும் அடி தான், எந்த சைடு வாங்கினாலும் அடி தாண்டா எனக்குங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமாக மக நட்சத்திரக்காரங்களுக்கு, அதாவது உங்கள் லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான டைமிங் இப்போ தான், அது வீட்டில் பெரியவங்களாகட்டும், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்களாகட்டும், உங்களுக்கு உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை அது ஏதோ ஒரு இடத்தில் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன அமைதியின்றி தவிக்கக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ட்டி இல்லை, அதனால் பரணி பூரம் பூராடம் 3த்துக்கும் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
நிறைய பேருக்கு திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், சில பேருக்கு பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கும், சடனாக அப்படியே லைஃபே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நான் இதை எதிரே பார்க்கலாம், எனக்கு கொடுத்துருக்காங்க என்ன ஒரு சந்தோஷப்படுறது, இந்த மாதிரி நடக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். சில பேர் கண் உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும். சில பேருக்கு பயணங்களில், சிறு தூர பயணங்களில் ஏதாவது களவாகக்கூடிய, அதாவது வண்டியில் போவீங்க, பஸ்ஸில் போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ஏதாவது முக்கியமான பர்ஸ்லாம் காணாமல் போயிடும், இல்லை தங்கம் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் நம்ம கையில் கீழே இறங்கும்போது அந்த கையில் தங்கம் காணாமல் போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், கவனம் தேவை. பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஆவணங்களில் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஒரு பாதிப்பு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு சால்வ் ஆகும்? ஃபஸ்ட்டு விஷயம், வீட்டில் முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் கரெக்டாக கொடுங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு பிராயச்சித்தங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இதெல்லாம் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு அகத்திக்கிற தானம் பண்ணுங்கள். எப்போ பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் முடியுதோ பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட், அதாவது தானம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் தேவையில்லை, எப்போ வேணால் பண்ணலாம். அமாவாசை அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு வர வேண்டிய கண்டங்களை தவிர்த்து கொடுக்கும். இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமத் நாராயணனையும் எல்லாம் வல்ல ஸ்ரீமத் ராகவேந்திரரையும் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேச்சனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களாணி பவன், திரோண குண்வந்த ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.